அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ரோட்டு கடை சிக்கன் 65 அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். நான் இந்த மாதிரி பீஸ் எடுத்திருக்கேன், 3 கோழி 6 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சும்மா லைட்டாக இந்த இப்படி ஒரு கீணல் போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், சும்மா கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். காலில் ஒரு பக்கம் இருந்தால் போதும், இந்த தொடை பக்கம் மட்டும் நம்ம கொஞ்சம் கிண்ணல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்ணல் போட்டுக்கோங்க. நான் வந்து கடையில் விற்கிற திக்கா மசாலா, திக்கா சிக்கன் மசாலா, ஷான் மசாலா தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் வாங்கி போடுவேன், அந்த மசாலா தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதுக்கு நான் போட்டுக்கேன், ஒரு பாக்கெட் போட்டுக்கிறேன். வேறு எதுவுமே போட்டல, கொஞ்சமாக சால்ட்டு, இதில் எல்லாமே இருக்கும், அதனால நான் கம்மியாக போட்டுக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். கலரு அது இது எதுவுமே நான் போடலை, எல்லாம் வெறும் இந்த இது மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம இதை கரட்டி விட்டு 1-2 மணி நேரம் நம்ம இதை வச்சிடலாம். ரோட்டு கடைங்கள்லாம் நம்ம போய் சிக்கன் சாப்பிட்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து என்னன்னா, அவங்க வந்து காலையிலே இல்லை நைட்டுக்கே அவங்க எல்லாம் போட்டு வச்சிடுறாங்க. நம்ம வந்து அப்பப்போ போட்டு போட்டு செய்கிறோம்ல, அதனால நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம கலர்லாம் போட மாட்டோம். இப்போ இந்த இதில் எல்லாமே அவங்க போட்டு வச்சுருப்பாங்க, இந்த ஷான் மசாலாவில் டேஸ்ட். இங்கே பாருங்கள், உப்பு நான் அது போட்டல அவ்வளோதான், நல்லா செம்மையாக கரெக்டாக காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இதில் வேறு எதுவுமே போடலை, வெறும் ஒரு பாக்கெட்டு இந்த மசாலா தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே நான் போடலை. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் வந்து அது மசாலா எல்லாம் சிக்கன் மசாலா எல்லாம் ஊற போட்டு இப்போ நம்ம எண்ணெயை போட்டு அதை பொறிச்சு எடுக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கணும், அப்போ தான் ஈவனாக ஃபுல்லாக எல்லாமே நல்லா வேகும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. நான் அப்புறமும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் நம்ம போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ இந்த பாருங்க, நம்ம தண்ணியே இல்லாமல் பரட்டி வச்சோம், அப்புறமும் இதில் தண்ணியெலாம் விட்டுருக்கு பாருங்கள். இதை நம்ம இப்படியே போடுவோம். கரட்டி விட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுப்பை முக்கால் வாஸ் பதத்தில் வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி கொஞ்சம் போடலாம். ஏன்னா இந்த பக்கம்தான் நிறையா கறி இருக்குது, அதனால் இது ஒரு மாதிரி வந்துருக்கோம். இது கூடவே நம்ம கொஞ்சம் கார்லிக், நம்ம கொஞ்சமாக ஒரு கட்டி கார்லிக்கை இது கூட நம்ம போட்டுக்கலாம். அது கூடவே சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 4 பச்சை மிளகாய் இதுலேயும் போட்டுடலாம். அதில் உள்ள அந்த உரப்பு காரம் எல்லாம் இதுலேயும் எடுத்துகிட்டு, ஆனால் அது நல்லா வெந்து வந்துடும். இல்லைனா நம்ம தனியாக வறுக்கிற மாதிரி ஆகிடும், அதனால் அது அதுங்க கூடயே சேர்ந்து வெந்துடும். நம்ம அதோடையே நம்ம ரொட்டியோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் ஆயிடுச்சு, ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால் இதை நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்க, ரெண்டு பக்கம் கலர் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம எடுத்து டிஷ்யூ பேப்பர் எல்லாம் வச்சுக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி கொடுத்து இதுலேயே ஒரு சைடில் வச்சுக்கலாம்.
இன்னொன்று இருக்கிறதையும் எல்லாம் போட்டு செம்மையாக சூப்பராக நம்ம சிக்கன் ரோட்டு கடை சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இந்த பொருள் வந்துட்டு பாருங்கள். செம்மையாக சூப்பராக ரோட்டு கடை சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மசாலா போட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன். பாய்.